இரண்டு மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எப்படி மண்டலம் உயர்ந்ததாக இருக்கும் அந்த மாதிரி உருவாக்கணும் என்பது பற்றி பாபா சொல்றாரு ஜெயசே மதுபன் க வாயு மண்டலு அப்படி சிரேஷ்ட ரூஹானி விற்பி வைப்ரேஷன் அவர் வாயுமண்டல் பனானஹே எப்படி மதுபன் பூமியினுடைய வாயுமண்டலமானது ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே முத்திரையை பதித்து விடுகின்றதோ அது போல நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மிக உயர்ந்த ஆன்மீக உள்ளுணர்வின் மூலமாக வைப்ரேஷன் மற்றும் வாயுமண்டலத்தை உருவாக்க வேண்டும் மதுவன் பூமிக்கு போனதுமே எப்படி எல்லாருடைய உள்ளமும் இங்கிருந்து கிளம்பி போகும் பொழுது எந்த நிலையில இருந்தாலும் அங்கே போய் அந்த மண்ணை மிதித்ததும் நம்ம எவ்வளவு உயர்ந்த ஒரு உணர்வுகளை அடையிறோம் எப்படி நம்முடைய மனம் வந்து அந்த ஆன்மீக சக்தி நிறைந்த சந்தோஷம் நிறைந்த வாயு மண்டலத்தை அனுபவம் செய்ய ஆரம்பிக்குது ஒரு ஆனந்த நிலை வந்து ஏற்படுது அந்த மாதிரி பாபா சொல்கிறாரு ஒவ்வொருத்தரும் கூட நாம் எல்லாரும் நம்முடைய மிக உயர்ந்த ஆன்மீக உள்ளுணர்வின் மூலமாக அதிர்வலைகளையும் வாழ் மண்டலத்தையும் சிறந்ததா தூய்மையானதா உருவாக்கிக்கணும் லேக்கின் ஆனால் இதுல ஒரு விஷயம் என்னன்னா விற்பி ரூஹானி ஒரு சக்திசாலி தபு ஹோகி ஜபு அப்னே தில்மே கிசிக்கு பிரதிபி உள்டி கா வைப்ரேஷன் நகி ஹோகா பாபா சொல்றாரு ஆனால் நம்முடைய உள்ளுணர்வு என்பது ஆன்மீகமும் சக்தி நிறைந்தது ஆகவும் எப்பொழுது இருக்குமோ எப்பொழுது என்றால் தங்கள் உள்ளத்தின் யார் ஒருவருக்காகவும் உள்ளுணர்வு மற்றும் அதிர்வலைகள் உருவாகாமல் இருந்தால்தான் தங்களுடைய விருத்தியானது ஆன்மீகத்தன்மை நிறைந்ததாக சக்தி நிறைந்ததாக ஆகும் அப்பனை மன்கி விற்பி ஸ்வச்சே தங்கள் மனதினுடைய உள்ளுணர்வு சுத்தமானதாக இருக்க வேண்டும் தங்கள் மனதினுடைய விற்பி அதாவது உள்ளுணர்வு என்பது சுத்தமானதாக இருக்க வேண்டும் அகரு விற்த்தி ஹே மண்மே கிச்சடாக தொசுப சேவா சேசே கரு கருசக்கிங்க ஒருவேளை உங்கள் மனதில் ஏதாவது குப்பை போன்ற விஷயங்கள் இருந்தது என்றால் உங்களுடைய உள்ளுணர்வு எதிர்மாறானதாக இருந்தது என்றால் பிறகு உங்களால் சுபமான விருத்தியின் மூலம் அதாவது நல்ல ஒரு உள்ளுணர்வின் மூலம் சேவை செய்ய இயலாமல் போய்விடும் ஸோ பாபா இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா நாம நம்முடைய விற்பியை சக்தி நிறைந்ததாக ஆன்மீக தன்மை நிறைந்ததாக மாத்திக்கணும்னு விருப்பப்படுறோம் அப்படி மாத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா சேவை வேக வேகமாக நடக்கும் என்று பாபா சொல்றார் ஆனால் மாத்திக்கணும்னா செக் பண்ணி பார்க்கணும் எந்த ஒரு ஆத்மாவுக்காகவும் நம்முடைய உள்ளுணர்வில் எதிர்மாறான பாவனையோ எதிர்மாறான உணர்வுகள் சங்கல்பங்கள் ஏதாவது இருக்கிறதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கணும் தவறான எண்ணங்கள் தவறான உணர்வுகள் இருந்ததுன்னா சுபமான விருத்தி இல்லைன்னு அர்த்தம் பிறகு அந்த மனசா சேவையை செய்ய முடியாம போயிடும் ஏன்னா மதுபன் போல ஒரு சக்தி வாய்ந்த வாயுமண்டலத்தை உருவாக்கணும்னு பாபா சொல்றாருன்னும் பொழுது மதுபன் என்பது எவ்வளவு லட்சக்கணக்கான பேர் ஒரு வருஷம் முழுக்க வந்து தவம் செய்யக்கூடிய இடமாக இருக்குது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக நாம ஒவ்வொருத்தரும் நாம இருக்கக்கூடிய இடத்தையே ஆக்க முடியும்னு சொல்றாரு அப்ப எந்த அளவுக்கு நம்முடைய விருத்தியானது எல்லா ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய கல்யாணக்காரி விருத்தியாக இருக்கணும் இதை நம்ம சிந்திச்சு பார்ப்போம் இதை நம்ம செயலை கொண்டு வருவோம் நன்றி பாபா ஓம் சாந்தி